குறைகள் பேறுவது தகும் வழியா குறையினை போக்கும் கோவழியா நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்றியின் பலியை செலுத்திடவாரீர் நன்மைகள் நாமே அடைவோம் வாரீர் நன்மைகள் செய்த தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இறையேசுவல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை வெறுப்பவருக்கும் அன்பு நம்மை ஒதுக்குவோரையும் ஏற்றுக்கொள்ளுதல் நம்மை வேண்டாம் என்பவர்களையும் நாம் வேண்டும் என்று கூறும் காலத்தை தான் நாம் தவக்காலம் என்கிறோம் நமது செயல்களை மாற்றி நமது எண்ணங்களை மாற்றி இறைவனின் சிந்தனையை நாம் பெற்று வாழ கொடுக்கப்பட்ட காலம்தான் தவக்காலம் இன்று இந்த நாளிலே கடவுள் அவரை அணிந்து கொள்ள நம்மை அழைக்கின்றார் அவரின் குண அதிசயங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றார் வாருங்கள் இந்த திருப்பலியிலே நாம் பங்கு பெறுவோம் இறைவன் அருளை பெற தடையாக இருக்கும் நமது பாவங்களுக்காக மனவருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக என்றும் உள்ள தந்தையே எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பியருளும் அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டும் நாடி பிற அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக உமோடு துயாவியில் இறைவனாம் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ உன் கடவுளாகி ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26 இறை சொற்றொடர்கள் 16-19 முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது இந்த முறைமைகளையும் நியமங்களையும்
நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகி ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்று வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாய் உள்ளது இருந்தால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதேயும். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவனம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 43-48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவரிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணகத்தின் தந்தையின் மக்களாவீர்கள். ஏனெனில் அவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திட செய்கின்றான். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுகிறீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரேன் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மை பிறரோடு இருந்து வேறுபடுத்துவது எது?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறரிடமிருந்து வேறுபடுத்தியது ஆண்டவரின் செயலும் ஆண்டவரின் சொல்லும். ஆண்டவரின் செயலும் சொல்லும் ஒன்றாக இருந்தது. செயல் ஒன்று சொல் ஒன்று அல்ல, மாறாக சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்தவர் இறைவன். இன்று ஒரு புதிய படிப்பினையை நமக்கு தருகின்றார். பழைய ஏற்பாட்டில் உள்ள படிப்பினைக்கு எதிர்மாறாக உள்ள ஒரு படிப்பினை தருகின்றார். நம்மை அன்பு செய்வர்களை நாம் அன்பு செய்தால் அதனால் நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? நம்மை வெறுப்பவரை வெறுத்தால் நமக்கு என்ன பரிசு கிடைக்கும்? இந்த தவக்காலத்திலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையிலே நாம் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான், என் குடும்பம், என் சமூகம், என்னை சார்ந்தவர்கள், எனது சுகபோகம், இப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அதையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சிந்தனைக்கு நம்மை அழைக்கின்றார். நம்மை அன்பு செய்வதும் நம்மை சார்ந்தவர்களையும் அன்பு செய்வதும் ஒரு சுயநல சிந்தனை. ஆனால் நம்மை அன்பு செய்யாதவர்களையும் நம்மை அறியாதவர்களையும் முன்பின் தெரியாதவர்களுக்கும் அன்பை வெளிக்காட்டுவது இறை குணத்தை பெற்றிருப்பதாகும். இன்று பாருங்கள், ஆயிரக்கணக்கான உதவிகளை பிற நாட்டிலிருந்து தேவையானவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு. ஆனால் நாம் பெறும் சில உதவிகள் யாரிடம் இருந்து வருகின்றது என்று நமக்கு தெரியாது. அவர்கள் அதை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இருப்பினும் அன்பை மையமாக கொண்டு தம்மை அன்பு செய்வர்களை மட்டும் அன்பு செய்ய கடவுள் நம்மை வாழ அழைக்கவில்லை, மாறாக உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய அழைக்கின்றார். கதிரவனும் மழையும் வெயிலும் மனிதனை தரம் பிரித்து பார்த்து அவர்கள் மேல் விழுவதில்லை, மாறாக அவன் பாவியாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, புனிதராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயற்கையின் மழையும் இயற்கையின் வெயிலும் இயற்கையின் எல்லாமும் மனிதனுக்கு பாகுபாடின்றி கிடைப்பது போலத்தான் கடவுளின் அன்பும். நம் வாழ்க்கையிலே நிறைவாய் பெற்றிருக்கிறோம். குறைவில்லாமல் கொடுப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் கேட்டிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் கேட்டிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் மருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் மருளும் பண்பும் சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலியானது எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றதாகும் படிச்சு பியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறைநுகர்கள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை உமக்கு கொடைக்கும் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. எதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். எங்கள் தவ மூர்ச்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கரிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ் தேத்தி ஒரே குரலாய் சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் அன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடு என்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஊழியம் புரிய தகுந்தர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று மெய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாகிய பீட் ரபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய்ப்பு செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு திருமணேற்றும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்தி புனித யோசியப்பு, அனைத்து திருத்துதர்கள் புனிதர்கள் வழியாக நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தொகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்த வரமரல் உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினையால் தேர்ச்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆமீன். வாழ்வழிக்கு மீட்பளிக்கும் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. கடவுள் கொடுத்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவரின் திருவுடலும் திருரத்தமும். ஆண்டவரே, விருந்திற்கு பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதய தலைவனே அருள்வாய், அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி, 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 எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, இதய தலைவனே. நீதி பாதையில் நடப்பாவ சுவைப்பது அமைதி, அமைதி. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைநிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவலால் தொழுந்து காத்தல்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரம்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடன் இருப்பீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழ்வோம், வாழ்வின் பதி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அனைவரும் மகிழ்வோமே, இனிய உன்னாமம் மோதிடல் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீ கவியோ திரவியமே. அன்பிது அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிது அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயு கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே.